வாழ்க வளமுடன். இறை அருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் ஹரி ஹரி. ஓம் பகவான் ஸ்ரீ நரசிம்மர். பகுதி 9. தூத்துக்குடி மாவட்டத்தில் துளங்கிடும் அங்கமங்கலத்தில் அமைந்த தான ஆலயத்தில் அன்னலாம் நரசிம்மர் அமைதி பூத்திட்ட நரசிம்ம சாஸ்தாவாக தங்கை நல்லால் அன்னபூர்ணையுடன் தயைபுரிய அமர்ந்திட்டார். பறந்துதான் பிரிந்திட்ட பாரதமாம் துணை கண்டத்தில் தயாநிதியாம் நரசிம்மர் தங்கையுடன் எழுந்தருளிய ஆலயம் அமைந்ததளம் அங்கமங்கலம் ஒன்றேதான். 1500 ஆண்டுகளுக்கும் முற்பட்டதான ஆலயத்தின் பிரகாரத்தில் அகத்தியரோடு பேச்சியம்மன் மகா கணபதி பாலசுப்பிரமணியர் பிரம்மசக்தி ஆகியோர் நாடி வரும் பக்தர்களுக்கு நல்லருள் புரிகின்றனர். மன்னவன் இரணியனுக்கு மரணத்தை தந்த பின்பும் ஆவேசம் குறைந்திடாமல் அனல் பறக்க முழக்கமிட்டு அவதார நாயகனின் ஆங்காரம் தனித்திட பற்பலரும் மீண்டும் பயனில்லா நிலையில் அன்னையாம் மகாலட்சுமி அண்ணலின் சினம் தரித்தாலும் சிறிதளவாய் எஞ்சியிருந்த சிறந்தனை போக்கிடவே அண்ணலின் தங்கையாம் அன்னபூரணி முன்வந்தார். சினமனைத்தும் நீங்கியே சாந்தம் பெற்றிட வேண்டினார். தங்கையரின் வேண்டுதலை தானேற்ற நரசிம்மர் சினந்தனை தான் தொடர்ந்து சாந்தத்தின் வடிவானார். அங்கமங்கலமாம் திருத்தலத்தில் அன்னபூரணி தங்கையருடன் நரசிம்ம சாஸ்தவாக நல்லொருள் புரிகின்றார். எங்கிருந்து அழைத்தாலும் எதிரில் வந்து காட்சி தந்து வேண்டியவை அனைத்தையும் வேண்டியபடி அருளுகின்றார். தென்காசி மாவட்டத்தின் திருத்தலமாம் புளியங்குடியில் ஆலயம் கொண்டமர்ந்த அண்ணல் நரசிம்மர் தாயார் லக்ஷ்மியுடன் தான் இணைந்த திருக்கோலத்தில் லக்ஷ்மி நரசிம்மராக இவ்வுலகுக்கு அருளுகின்றார். நாடி வரும் பக்தர்களுக்கு நல்லருள் புரிகின்றார். மதுரையாம் மாவட்டத்தில் நரசிங்கமாம் திருத்தலத்தில் யோக நரசிங்க பெருமாள் யோகநிலை தானமர்ந்து அயலங்கள் அனைத்தையும் அருளாட்சி புரிகின்றார். மதுரை ஒத்தக்கடையின் மகத்துவமாம் நரசிம்மரும் அவதார நாயகனாய் அருள்மலை ஒழுகின்றார். திருத்தலங்கள் இவை போன்று திக்கெட்டும் பரப்பிடும் பற்பலவாம் தலங்களில் பரமாத்மா திருமாலவர் அவதார நாயகரான அண்ணல் நரசிம்மராக வரலாற்றின் வழிநின்று வடிவங்கள் பலவாகவே ஆலயங்கள் கொண்டமர்ந்து அருளாட்சி புரிகின்றார். தென்கோடி குமரிவண்ணின் தலைநகராம் நார்கோயிலின் நாகராஜா மேலரத வீதியில் நாயகமாய் அமைந்திருக்கும் அரசரடி ஸ்ரீ மகா ராஜகணபதி ஆலயத்தின் வெளிச்சுற்றில் லக்ஷ்மி நரசிம்மர் இணக்கமுடன் எழுந்தருளி அருளெல்லாம் அள்ளிதந்து அனைவரையும் காத்தருள்கின்றார். திருமாலின் அவதாரங்களில் திடீரென்று தோன்றியதான அவதாரமாக அமைந்ததே நரசிம்மர் அவதாரமாகும். தூணிலும் இருக்கின்றார் துரும்பிலும் இருக்கின்றார் என்று பிரகலாதனாம் பெரும்பக்தரின் நம்பிக்கையை நிலைநாட்டவும் அண்ட பகிரண்டம் அனைத்திலுமே நான் இல்லாத இடமில்லை என்பதான பிரகடனத்தை யாவருக்கும் உணர்த்திடவும் பகவான் என்றுமே பக்தனுக்கு அடிமை என்பதான தத்துவத்தை எங்குமே உரைத்திடவும் மாலவன் எடுத்திட்ட மாறுபட்ட அவதாரம்தான் நரசிம்மம் என்பதான நாயகமான அவதாரம். ஆக்களோடு காத்தல் அருளல் அழித்தல் மறைத்தல் என்பனவாம் தெய்வீக பணிகளான ஐம்பணிகளில் கடமையாற்றி அவதாரம் நிறைவு செய்த பூரணமாம் அவதாரமாய் பொழிந்திடுவதே நரசிம்மமாகும். நரசிம்மம் வேண்டிட்டால் ஒளிப்புழம்பு என்பதாகும். மருள்தனை விலக்கி மனதினால் ஒன்றியே மறைத்தல் இன்றி மண்டாடி வேண்டி காலம் கருதாது காரியமே கண்ணாகி நரசிம்ம நாயகனை நாள்தோறும் வழிபட்டால் வகைகள் வென்றிட வளம் வந்து செல்லிடும். எந்த செய் இருந்தும் ஏற்றதாம் புகழ் சேரும் ஓவாத பிணிகளும் ஓடோடி மறைந்திடும் நல்வளமும் சொல்வளமும் நாடியே வந்திடும் பிறவியும் பெரும்பயனும் பிராப்தியாக கிடைத்திடும் நரசிம்மம் எந்தாலே நலமெல்லாம் பெருகிடும். பக்தனின் நம்பிக்கையை பரிவுடன் நிறைவேற்ற நாராயணர் எடுத்திட்ட நரசிம்மர் அவதாரத்தை அனைத்தான இடங்களிலும் அனைத்தான நேரங்களிலும் தக்கபடி வழிபடவே தடையேதும் கிடையாது. அண்ணல் நரசிம்மர் அருளாட்சி புரிந்திடும் அனைத்தான சன்னதிகளிலும் ஆஞ்சநேயரும் குறைந்துள்ளார் என்பதுதான் நிச்சயமாகும்.
என்னாலும் சத்தியமாகும். எனவே நரசிம்மரை எங்கெங்கு வழிபட்டாலும் ஆஞ்சநேயரையும் வணங்கிய ஆனந்தம் கிடைப்பதோடு இருவரையும் வழிபட்ட இரட்டை பலன் நம்மை சேரும். பற்பலபாம் வடிவங்களில் பகவான் நரசிம்மர் திரு காட்சி நல்கையே திருவருள் பாலித்தாலும் சாந்தமிகு மூர்த்தியாய் சந்ததமும் அருளிகின்ற லெக்குமீர் நரசிம்மராய் இலங்கிடும் திருவடிவம் உயிரோட்டம் பெற்றதான உன்னதம் மிக்கதாகும். பாவங்களோடு பலிகளிலிருந்து பாதுகாத்து தஞ்சமளிப்பதாகும். அடுத்தடுத்து வந்திடும் அபாயங்கள் அனைத்திலிருந்தும் அபயம் அளித்தே ஆறு காப்பதாகும். மனதோடு உடம்பை மாய்த்திடும் பிணிகளிலிருந்து விடுதலை அளித்தே விரும்பியவை நல்குவதாகும். தயாளனாம் நரசிம்மர் தாயினும் சிறந்தவராம். நம்பி வந்து சரணடைந்தோரின் நம்பிக்கை நிலைநாட்ட விரைந்தோடி வருகை தந்து வேதனைகள் தீர்ப்பவராம். கரணையாம் அருள் தந்து காத்திடுவோரே என்றென்றும் அவதார நாயகனின் அருள்நிறை சன்னதியில் நெஞ்சகத்தில் பக்தியுடன் நெய்தீபம் ஏற்றி வைத்து பாலோடு இளநீரால் அபிஷேகம் செய்வித்து செவ்வர்லி மாலையுடன் துளசி மாலை அணிவித்து காட்சியை ஆரவைத்த பசுவின் பாலோடு சர்க்கரை பொங்கல் பானகத்தை படையலிட்டு ஓம் திருமாமகள் மணவாளா போற்றி ஓம் லக்ஷ்மி நரசிம்மா போற்றி என்பதான மந்திரங்களால் எம்பிரானை துதித்திடுக. நரசிம்மரே தாய், நரசிம்மரே தந்தை, சகோதரனும் நரசிம்மரே, தோழனும் நரசிம்மரே, அறிவும் நரசிம்மரே, செல்வமும் நரசிம்மரே, எஜமானும் நரசிம்மரே, எல்லாமும் நரசிம்மரே, இவ்வுலகத்திலும் நரசிம்மரே, அவ்வுலகத்திலும் நரசிம்மரே, எங்கெங்கு செல்கிறாயோ அங்கெல்லாம் நரசிம்மரே. நரசிம்மரை காட்டிலும் உயர்ந்தவர் எவருமில்லை. அதனால் நரசிம்மரே உம்மை சரணடைகிறேன் என்பதானதாம் மந்திரமாய் யதார்த்தமாய் அமைந்ததான ஆந்திரமாம் மாநிலத்தின் அகோபிலம் மடத்தின் 44வது பட்டமாக அலங்கரித்த அழகிய சிங்காரம் முக்கூர் சுவாமிகளால் அருளியதாம் அந்தரத்தை அங்கணிந்து உச்சரித்து பகவானின் சன்னதியில் பாராயணம் செய்தே நரசிம்மராம் நாயகனை நம்பிக்கையோடு வழிபடுக. பூரணமான சரணாகதியோடு புண்ணியராம் நரசிம்மரை மனமுருக துதித்திட்டால் மாலவராம் நரசிம்மர் ஓடோடி தேடி வந்து ஒட்டிடுவார் இன்னல்களை. பிரதோஷ நாட்களின் பின் மாலை சந்தி பொழுதில் நம்பினோர்க்கு அருளிடம் நரசிம்மரை வழிபடுவதே வளமையான சிறப்பமைந்த வழிபாடாய் அமைந்திடும். அவதார நட்சத்திரமாய் அமைந்திட்ட சுவாதியிலும் சதுர்தசி திதியானது சார்ந்துள்ள நாட்களிலும் சித்திரை மாதத்தின் சீர்பெருகும் வளர்வரையில் அட்சய திருதையை அமைந்திட்ட திருநாளிலும் நரசிம்மர் நாயகனை நாடியை வழிபடுவது பக்தி பரிமளிக்கும் பகவானின் வழிபாடாகும். தினமும் பகல் பொழுதில் செவ்வாய் ஓரையில் நரசிம்ம மூர்த்தியை நம்பிக்கையோடு பூஜித்தால் செவ்வாய் தோஷத்தின் தீவிரம் விடுபட்டு நற்பனை துரித்திடும் நல் வாய்ப்பு கிடைத்திடும். நரசிம்மர் அவதாரம் நடந்தேறிய தினமான வைகாசி சுவாதியின் வளர்வரை சதுர்தசியில் பிரதோஷ பொழுதான பின் மாலை சந்தி வேளையில் அபிஷேக அலங்கார நைவேத்திய ஆராதனையோடு நரசிம்மராம் பகவானை நம்பிக்கையோடு வழிபட்டால் எண்ணியவை அனைத்தும் எண்ணியவாறு நிறைவேறும். நம்பிக்கை நிலைபெற்று நரசிம்மரும் துணையிருப்பார். வாழ்க வளமுடன்.